எஸ் ஆமா, நான் சொன்ன மாதிரி செய்ய எல்லாரும் பொங்க போகுது. இப்ப எல்லாத்துக்கும் பொங்க விட்டோம்னா அப்புறம் தண்ணி இது இரு வேகிறதுக்கு வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது வாயில வரல. நான் கேக்குறேன், தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேளுங்க. ஆன்சர் தெரிஞ்சா சொல்லக்கூடாது, தெரியாத மாதிரியே சொல்லுங்க. தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம், தீபாவளி அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா? தப்பு 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 இல்லையா? அதுவும் இல்லையா? தீபாவளி அன்னைக்கு பொங்கல் பண்ணலாம், ஆனா பொங்கல் அன்னைக்கு தீபாவளி பண்ண முடியுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எல்லாரும் சரிங்க சரிங்க, பெண்ண ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. வாய் கொளருது, ஒளருது, முன்ன பின்ன சமைச்சது இல்லையா அதனால? இல்லன்னா இந்த டைம்ல என்ன ஆகும் சொல்லுங்க? நீதான் இது மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு அதை போட்டுருக்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க விச்சை எடுக்கலாம். சாரதேவி, நியூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதை சுருக்கமா ஒரு 30 செகண்ட்குள்ள சொல்லிடுங்க. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். அடுத்த ஆளுக்கு போகலாம், சொல்லி முடிங்க ஆன்சர். ஓகே, இந்த நியூ இயர் வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா, இந்த நியூ இயர் வந்து கரெக்டாக 1/1/2023 12 AM ஆரம்பிச்சு 12 PM முடிஞ்சிருச்சு. 24 hours போயிடுச்சு இந்த நியூ இயர். ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுறாரு. சரி சரி சரி, கடல் நீர் உப்பு தான், இவங்கிட்ட மைக்கை கொடுத்தது என் தப்பு தான், இதை தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்தது இங்கே ஒருத்தன் தானே, எங்கே அவன் காணோம்? 2022 வாங்காத அடிகளே கிடையாது, மறக்க முடியாத நினைவுகள்லாம். ஓகே ஓகே, உங்கள் கையை கொடுங்க. இது அந்த கை இல்லை, நான் இப்போ ஜோசியம் ஆகிறேன் உங்களுக்கு. ஓகே, 2022 பல அடிகள், நீங்கள் இதுக்கு மேலேயும் பெண்கள் சவகாசம் தவிர்ப்பது மிகவும் நல்லது, அடிகள் எல்லாமே தவிர்க்கப்படும். ஓகேங்களா? ஓகே, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஓகே, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. ஓகே, உனக்கா உனக்கு நீ 90s கிட்ஸ் அப்பா, அப்போ வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். நோ கல்யாணம், நோ மேரேஜ். கிரிஞ்சு காமெடி பண்ணோன்னா பொண்டாட்டி ஓடி போயிடுவாங்க. என்னத்த சொல்கிறது? ஓகே, நான் சொல்லணும், கேர்ள்ஸுக்கு வந்து லெஃப்ட் பார்ப்பாங்க. இதில் இருந்து என்ன தெரியுது? நீ வெள்ளை உடச்சி மிச்சது அப்படியே தெரியுது, கை கழுவிட்டு அப்புறம் சொல்கிறேன் நான். எப்படி உடச்ச மாட்டியா? ஏய், என்ன தக்குன்னு வந்துட்ட, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் அப்படி சமாளித்தேன் சொல்லணும். ஓகே, 2022 நீங்கள் வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, 2023 மண்டே பிச்சுட்டு போவீங்கன்னு தெரியும். அதையெல்லாம் நீங்கள் சமாளிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். ஸோ பல இன்னல்கள், பல சூழ்ச்சி அண்ட் சோதனைகளால் கூடவே சுற்றிட்டு தெரியும், அதை நீங்கள் கண்டுக்காமல் அதையோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா லைஃப் பெட்டராக அமையும். எப்படி தெரியல, புகை கிளம்புது, இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறேன். நல்லா கிண்டி ஓரளவுக்கு நல்லா செட் பண்ணி வச்சிருக்கு, நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு ஓரளவுக்கு நல்லா வந்துகிட்டே இருக்கு. ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், பொங்கல் பொங்கல்னாவே பொங்கல் சமைச்சிட்டோம், பொங்கலுக்கு முன்னாடி போகி, இந்த போகியை பற்றி ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.
போகி வந்து பழைய பொருட்கள்லாம், பழைய துணிமணி அந்த பொருட்கள்லாம் எடிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து உடை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆக்சுவலாக போகி வந்து நிறைய பேர் வந்து பழைய பொருட்கள், பழைய துணிகள் இதெல்லாம் எரிக்கிறது பேர் தான் போகின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது போகி கிடையாது. பழையன மரத்திலும் புதியன புகுத்தலும் சொல்லுவாங்க. போகினா நம்மளோட கெட்ட எண்ணங்களை வந்து ஒழிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள், நல்லதே நினச்சி அதை புதுசாக கொண்டு வர ஒரு நல்ல எண்ணங்கள் தான் போகி. ஸோ அதே மாதிரி நீங்களும் நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த நடுவில் ஒன்று சொன்னான் பார்த்தியா, புகுதல புகுத்தலோ ஏதோ ஒன்று சொல்லிட்ட. அது வந்து காலையில் காலண்டரில் வந்து கடகராசி பார்க்கும்போது மேலே காலண்டரில் எழுதிருந்துச்சு. அதை பார்த்துட்டு இப்போ வந்து மனப்பாடம் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்கா. இதைத்தான் நான் சொல்லான்ட்டு இருந்தேன். ஆமாம், அதுக்குள்ளே கவர் பண்ணி சொல்லிட்டேன். நான் சீரியஸாக பேசுகிறேன், யாரை காமெடின்னு சொல்லிட்டு சிரிச்சிடாதீங்க. இது சுரேஷோடு மோசமாக இருக்கு இந்த காமெடியை. பொங்கல் வச்சா நம்ம வந்து சாமிக்கு படைக்கணும். நீங்கள் சாமிக்கு படைக்கவே இல்லையே. அந்த கேமரா தான்டா நமக்கு கோயில். இந்த வீடியோவை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு தெய்வம். ஓகே ஓகே, இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாத்துரலாம். சொல்றீங்களா? பாத்துரலாம். ஆஹா ஆஹா ஆஹா, வாசனைகளே அருமை அருமை, தூக்குது ஆளு தூக்குது. ஆஹா, என்ன கலரா, என்ன சுவைடா, ஆ என்ன மனம், அது ஸ்மெல்லு மூக்குல மூக்குல சுவை தெரியுது. சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துரு ஃபர்ஸ்ட். சாமிக்கு படைச்சிடலாம் ஃபர்ஸ்ட். உண்மையா சொல்றாங்க, நீங்க உங்களுக்காக தான் இந்த பொங்கலே சமைச்சிருக்கோம். நீங்க மட்டும் சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செஃப் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லட்டும். அப்ப நீ விநாயக பெருமானே மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. மூக்குல வைக்காதீங்க. எப்படி எப்படி ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் அப்படித்தான் கடுசா இருக்கும் போல இருக்க மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க. இல்ல சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு தெரியும், இன்னும் வரும்போதே தெரியும் எனக்கு. அதாவது கரெக்டான பதத்துல அரிசி, அந்த குழையிற இது வந்து கரெக்டா குழஞ்சிருக்கு. முந்திரி பருப்பு எல்லாம் கரெக்டா நெய்ல எப்படி வறுத்துக்கணுமோ அப்படி வறுத்துருக்கு. சரி, நீ சாப்பிட்டு உன்னோட கமெண்ட் சொல்லு. முன்னாடியே சொன்ன மாதிரி டேஸ்ட்டு அல்லுது. அந்த நெய் நெய் இருக்கு பார்த்தீங்களா, நெய் வாடை அப்படியே அப்படியே கழுத்துல இறங்குறது தெரியுது, அப்படியே தெரியுது. இது சாதாரண பொங்கல் இல்ல, சக்கரை பொங்கல். இது தமிழனோட அக்கறை பொங்கல். இத்தனை நாள் நம்ம பண்ணது இனிப்பு பொங்கல், இது நம்மளோட எதிர்ப்பு பொங்கல். இது வந்து ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு சூப்பரான பொங்கல். இல்ல இல்ல இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நிஜமாவே சூப்பரா இருக்கு. அதுல அந்த நெய் கொஞ்சம் அதிகமா இருக்குனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்க வெக்கமா வருது. நானா இவ்வளவு சமைச்சேன், நானா இப்படி சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாலே நம்ப முடியல. அந்த அளவுக்கு சமைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் அந்த கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் புவிதான் காரணம். ஏன்னா அவன் பொங்கல்ல கையே வைக்கல, அவனுக்கு இவன் சமைக்காதனால அந்த பொங்கல் இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. சோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொங்கல் நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு திருப்தி இருக்கு எனக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா. இந்த அழகான அற்புதமான சூப்பரான சுவையான பொங்கலுக்கு யார் காரணம்னா அவங்க வாயாலே சொல்லுவாங்க. இந்த பொங்கல் எப்படி இருந்துச்சு, யார் காரணம், யார் சொல்லி கொடுத்தா? சூப்பரா இருந்துச்சு. காரணம் நான் தான், நான் தான் செஞ்சேன். நீங்கள் கொஞ்சம் அப்புறம் எங்க சொல்லி கொடுத்தது எங்க அம்மா. அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. யார் சொல்லி கொடுத்தா? நீ பின்னாடியே பண்ற பாத்தீங்களா, பெண் வன்கொடுமை பண்றாங்க. நான் தான் சொல்லி கொடுத்தா நீ பண்ணு சொல்லு. அங்கே பாருங்க, லைட்டர் ஆயுதத்தை வச்சு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துறான். அட பாவிகளா, இவனே இவனே செட் பண்ணி வைக்கிறான்.
உள்ள மீடியா மங்கிஸ் நடந்துகிட்டு இருக்கு. மறக்காம மீடியா மங்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பேச்சுலர்ஸ் கிச்சன் பிளாக்ஸ் அதெல்லாம் போய் பார்க்க எம்எம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேச்சுலர்ஸ் கிச்சன் வீடியோ பிளாக் சேலஞ்ச் எல்லாம் அந்த சேனல்ல வந்துரும். பொங்கலை பொங்கல் பொங்குற மாதிரி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கணும்னு வாழ்த்துக்கிறேன். ஹாப்பி பொங்கல் எல்லோருக்கும். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி ஓகே முடிச்சுக்கலாம். கொடுக்குறீங்களா கொஞ்சோண்டு சட்டி வேணா தர்றேன் நக்கிட்டு போறீங்களா?